ஹலோ ஐஸ் வெல்கம் பேக் டு ஜினேஷ் கேமிங். ஸோ இன்னைக்கு வீடியோவில் என்ன கேம் பார்க்க போகிறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா ஆர்க் சர்வைவல் எவ்வளோ தாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து சவுத் கேவ் தான் பார்த்தீங்கன்னா போக போகிறோம். ஆல்ரெடி இந்த கேவ் பார்த்தீங்கன்னா போகலான்னு போனோம், பட் ஆனால் உள்ளுக்குள்ளே போகாமல் திரும்பி பார்த்தீங்கன்னா ஓடி வந்துட்டு பயத்தில், ஏன்னா அந்த இடத்துல பயங்கரமாக டேஞ்சரஸ் அனிமல்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பட் இன்னைக்கு நம்ம எப்படி போக போகிறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா, என் தம்பி ஆல்ரெடி ரெண்டு டைம் பார்த்தீங்கன்னா கேவ் ரன் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் எந்தெந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா டேஞ்சர் இருக்குது, எந்த பக்கம் வழி அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து கரெக்டாக தெரியும். ஸோ அந்த ஒரு கான்செப்ட்டில் பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு போகிறேன்னா, ஸோ பார்ப்பங்க சாகாமல் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, இப்போதைக்கு நம்ம வந்து தேவையான பொருள் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த கேவ் பார்த்தீங்கன்னா போக ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? ஸோ காய்ஸ், இப்போதைக்கு நம்ம வந்து ஒரு வெப்பன் பார்த்தீங்கன்னா மேக் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கேவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த தம்பி வந்து சொன்னால். இது வந்து 30 லெவலில் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்களா ஸ்வாட், ஸோ ஓகே இதை தான் பார்த்தீங்கன்னா மேக் பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்வாட் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே கூட டேஞ்சரஸ் அனிமல்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே அடிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னால். ஸோ பாப்பா இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 50 மெட்டல் கேட்குறாங்க. ஓ மை காட், இப்போதைக்கு நம்மள்ட்ட வந்து 13 தான் ஹீட் ஆகிருக்குது, இதுக்குள்ளே இருக்கான்னு சொல்லி வந்து பார்க்கலாமா? ஓகே ஆ இருக்குங்க, 108 மெட்டல் பார்த்தீங்கன்னா இருக்குது. சரி ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இதை வந்து ஹீட் பண்ணி விடலாம் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து மேக் பண்ணிக்கலாம். ஸோ காய்ஸ், நைட் ஆயிருச்சு. ஸோ பகலானதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கேவுக்கு போனால் அப்படின்னு நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பறவையை பார்த்தீங்கன்னா பார்த்தோம் ஓகேங்களா. ஸோ போன எபிசோட கூட இந்த பறவை பார்த்துட்டு இதை வந்து பிடிக்க முடியுமான்னு கேட்டேன். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பிடிக்கலாம் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. சரி நானும் வந்து பிடிக்க முடியாது, சும்மா அடிச்சு பார்க்கலாம் அடிச்சு டக்குன்னு பார்த்தீங்கன்னா அன்கான்சியஸ் ஆயிடுச்சுங்க. ஸோ ஃபைனலி இப்போதைக்கு இது வந்து டேம் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ சீக்கிரமே டேம் ஆகிடும் நினைக்கிறேன். ஸோ வேற லெவல் இது நிறைய பேர் சொன்னீங்க ப்ரோ, இது வந்து தோல் பட்டையில் வந்து உட்காரும் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு காரணத்தினால பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அதை வந்து பிடிக்க போகிற ஓகேங்களா. ஸோ இந்த ரிலோபிரஸ் ஃபஸ்ட் வந்து முடிச்சலையா துப்புறதுக்குள்ள ஓகே முடிச்சாச்சு ஓகேங்க. இப்போதைக்கு அதை வந்து டேம் ஆகட்டும் ஓகேங்களா. ஸோ நான் வந்து டேம் ஆனதுக்கப்புறம் உங்களை வந்து சந்திக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ காய்ஸ், ஃபைனலி டேம் ஆக போகுது நினைக்கிறேன். அந்த அன்கான்சியஸும் பார்த்தீங்கன்னா சேமாக பார்த்தீங்கன்னா குறைஞ்சிட்டு இருக்குது, என்ன ஆக போகுதுன்னு வேறு தெரியல. ஸோ ஓகே ஆ டேம் ஆயிடுச்சுங்க, வேறு லெவல். ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா இது வந்து டேம் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஒரு கலர் நல்லா இருக்குல்ல, அந்த ரெக்க கலர் பார்த்தீங்கன்னா வந்து சீரியஸாக பிடிச்சிருக்குது ஓகேங்க. தோல் ஏறிச்சு நினைக்கிறீங்க, நம்ம வந்து ஃப்ரெண்ட் வியூ பார்த்தீங்கன்னா வந்து பார்க்கலாம். ஐயோ ஃப்ரெண்ட் வியூ வர முடியலையா, இங்கே இருக்கதா ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா ஆகா இங்கே பாருங்கள், வேறு லெவலில் தோலில் உட்காந்துருக்குதுங்க, அந்த கிளி மாதிரியே வந்து உட்காந்துட்டுருக்கு, நல்லா இருக்குல்ல. சரி ஓகே இருக்கு, நம்ம வீடியோ வச்சு போய் தூங்க ஆரம்பிக்கலாம் ஓகேங்களா. ஸோ அந்த இதில் வெப்பன் வேறு சூடாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதாவது மெட்டல் ஹீட் பண்ண போட்டுருந்தோம்லவா, அதுவும் ஹீட் ஆயிருக்கும். ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து அந்த ஒரு ஸ்வாட் பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இப்போ எங்கே போயிருக்க நேரத்திலே தண்ணிக்குள்ளே முங்கிட்டோம் ஓகே. ஆஹா தோல்லையே தான் உட்காந்துருக்குது, வேற மாதிரி. ஐயோ லைட் வேறு எங்கே போச்சு. ஸோ இது ஒரு கால லைட்டு. ஸோ ஓகே இப்போதைக்கு வந்து வச்சு காட்டுறேன். இங்கே பார்த்தீங்களா, உங்களுக்கு தெரியுதா? ஸோ என் தோல் பட்டியில் தான் உட்காந்துருக்குது, தண்ணிக்குள்ளே போனாலுமே தோலில் தான் உட்காந்துருக்குன்னு நினைக்கிறேன். சரி ஓகே ஃபைனலி இப்போதைக்கு நம்ம வந்து போயிட்டு தூங்கலாம் ஓகேவா. ஓகே இப்போதைக்கு வந்து எத்தனை மெட்டல் இங்கே பார்த்தீங்கன்னா ஹீட் ஆயிருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 47 ஹீட் ஆயிடுச்சுங்க. ஸோ வேறு லெவல். ஸோ ஃபைனலி இப்போதைக்கு நம்ம வந்து ஸ்வாட் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே பரவாயில் அழகாக போய் உட்காந்துக்கும், அங்கே பேர் சமத்துப்பிள்ளையே உட்காந்துச்சு. ஸோ ஓகேங்க ஃபைனலி பார்த்தீங்கன்னா அழகாக இருக்குல்ல, செம க்யூட்டாக இருக்குது. சரி ஓகே இது வந்து ஃபைட்டுக்கு எடுத்து போக முடியுமான்னு தெரியல, பட் பரவாயில்ல இருக்கட்டும் ஓகேவா. ஸோ அழகுக்கு பார்த்தீங்கன்னா வச்சுக்க வேண்டியதான் ஓகே. இப்போதைக்கு நம்ம 48 இங்கிட் இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இதை எடுத்து நம்ம இதுக்குள்ளே போட்டுட்டு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வாட் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிக்க வேண்டியதான். ஸோ ஃபைனலி இதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா கேவுக்கு போயிடலாம்னு நினைக்கிறேன் ஓகேவா. ஸோ இதோ தான் இருக்குது, இந்த ஒரு ஸ்வாட் எல்லாமே இருக்குல்ல ஓகே, எல்லாமே பெர்ஃபெக்ட்டாக இருக்குது ஓகேங்க. டேமேஜ் பார்த்தீங்கன்னா 90 கொடுக்குது. ஸோ வேறு லெவல் தான் நினைக்கிறேன். ஸோ ஃபைனலி இப்போதைக்கு இதுக்கப்புறம் நான் வந்து ஒரே ஒரு ஹீலிங் போர்ஷன் மட்டும் மேக் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ என் தம்பி பார்த்தீங்கன்னா அதையும் மேக் பண்ணி கொண்டு போங்க அப்படிங்கிற, ஏன்னா டைனோசர் நம்மள்ட்ட இருந்து எதுவுமே இல்லை ஓகேங்களா. ஸோ கொண்டு போகிறதுக்கு, ஸோ அதனால் இந்த ஒரு ஹீலிங் போர்ஷன் கொண்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாய்சன் எஃபெக்ட் வந்து சீக்கிரமே குறைஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னால். ஸோ அதனால் அந்த ஒரு போர்ஷன் மட்டும் எப்படி மேக் பண்ணி சொல்லி வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களை வந்து கண்டி பண்ணுறோம் ஓகேங்களா. ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஓகே ஸோ இப்போதைக்கு நான் வந்து ஹீலிங் போர்ஷன் மேக் பண்ணுறதுக்கான தேவையான பொருள் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். ஸோ இப்போதைக்கு என்ன பண்ணணும் சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த குக்கிங் பார்ட் இருக்குல்ல, அதுக்குள்ள தான் நம்ம வந்து போட்டு மேக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆல்ரெடி இந்த எக்கெல்லாம் இருக்குது பாருங்க, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்துடலாம். ஸோ நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட் நார்கோட்டிஸ் பார்த்தீங்கன்னா உள்ள வைக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி பாட்டில் பார்த்தீங்கன்னா வேணும் ஓகேங்களா. ஸோ அந்த தண்ணி பாட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சவப்பு கலர் பெரிய இருக்குல்ல, ஸோ இது மூணுத்தையும் வச்சிங்கனாலே போதும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து குக்காக ஆரம்பிச்சிரு ஓகேங்களா. ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா 30 செகண்ட் கேக்குதா. ஸோ இந்த மாதிரி 30 செகண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த ஹீலிங் போர்ஷன் வந்து கிடச்சிட்டு இருக்கும். பட் தண்ணி மட்டும் நீங்கள் வந்து அப்பப்போ ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. மற்றபடி உங்களுக்கு வந்து அந்த ஒரு போர்ஷன் ஈஸியாக மேக் பண்ணிடலாம். ஸோ ஓகே இதுக்கப்புறம் நான் வந்து ஒரு 4-5 போர்ஷன் மேக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் கேவ் கிளம்பும்போது உங்களுக்கு கண்டிப்பாக ஓகேங்களா. ஸோ காய்ஸ் ஃபைனலி எல்லா பொருளுமே மேக் பண்ணியாச்சு. ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து நேராக பார்த்தீங்கன்னா கேவுக்கு கிளம்ப வேண்டியதான். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா மேக் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு ஹீலிங் போர்ஷன் ஓகேவா, அது வந்து 6 இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா 3 போர்ஷன் இருக்குல்ல பச்சை கலர் பாட்டில், அது எதுக்குன்னு தெரியல, ஒருவேளை பாய்சன் எஃபெக்டான அது வந்து கம்மியாக்குமோ என்னமோ தெரியல. ஸோ அது வந்து எடுத்துருக்காரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 25 பொட்டேட்டோ பார்த்தீங்கன்னா எடுத்துருக்காது வந்து ஃபுட்டுக்காக. மற்றபடி எல்லாமே பார்த்தீங்கன்னா இருக்கிற ஐட்டம்ஸ் தான் ஓகேங்களா. ஸோ ஃபைனலி இப்போதைக்கு நம்ம வந்து கேவு பார்த்தீங்கன்னா போக ஆரம்பிச்சலாம். இந்த ஒரு கேவலே நம்மளுக்கு வந்து கிறிஸ்டலும் கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ அந்த கிறிஸ்டல் வச்சு நம்மளால பார்த்தீங்கன்னா ஸ்பை கிளாஸ் பார்த்தீங்கன்னா மேக் பண்ண முடியும். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து இந்த கேவுக்கு பார்த்தீங்கன்னா போனோம், ஆனால் உள்ளுக்குள்ள அந்த கேவ் ஓட்டை கண்டுபிடிக்க முடியாமல் நான் போய் யூடியூப்பில் பார்த்துட்டு அதுக்குள்ளே வந்து பயங்கரமாக டைனோசரா இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா போகவே இல்லை ஓகேங்களா. பட் ஆனால் என் தம்பி தான் சொன்னால் இந்த கேவ் இருக்கலே ஈஸியான கேவ் ஆமாங்க, இதுக்கே போக பயப்படுறீங்களே. ஸோ தைரியமாக போயிட்டு வாங்க அப்படின்னா ஓகே. இங்கே பாருங்க ஆயில் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இதுவும் நம்மளுக்கு வந்து ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா தேவைப்படும். ஸோ அப்பப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் நான் எடுத்துகிட்டு போயிட்டு தான் இருக்கிறேன். ஸோ வரும்போது பார்த்தீங்கன்னா இதையும் பார்த்தீங்கன்னா வந்து கொண்டு போய்க்கல ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு நம்ம நேராக பார்த்தீங்கன்னா கேவுக்கு பார்த்தீங்கன்னா போக ஆரம்பிக்கலாம். லைட்டாக பயமாக தான் இருக்குது, ஏன் பார்த்தீங்கன்னா தம்பியை பார்த்தீங்கன்னா ஒரு சேபர் டூத்துன்னு ஒரு புலி ஒன்று இருக்கு ஓகேங்களா. ஸோ அதை எடுத்து தான் போனேன் ஃபைட்டுக்கு, அதாவது இந்த கேவரன் ஓகேவா. ஸோ
ஆனால் நான் பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லாமல் சோலவாக பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கேன், அதான் லைட் அவயமாக இருக்குது. ஏன் பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து சேஃபாக ஒரு இடத்து வழியாக கூட்டிகிட்டு போகிற அப்படிங்கிற மாதிரி சொன்ன வைக்கவா, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய அனிமல்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்காதமா, அதனால் அந்த வழியாக கூட்டிகிட்டு போனால் அவங்கள வந்து சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னால். ஸோ பாவம் எந்த மாதிரி இருக்குது, எத்தனையும் சாகுறோம் அப்படிங்கிறத. ஓகே, இப்போதைக்கு லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. ஸோ இப்போதைக்கு நம்ம அந்த கேவை நோக்கி ஓட ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே தான் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கேவ் இருக்கு. ஓகேவா, ஸோ இங்கிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிலோமீட்டர் தான் மேலே காமிக்கு பார்த்தீங்கன்னா லொக்கேஷனே. இந்த வழியாக நம்ம வந்து ஓட ஆரம்பிக்க வேண்டியதான். ஸோ லைட்டாக பார்த்தீங்கன்னா பயமாக தான் இருக்குது. ஸோ ஏன்னா சோலோவாக பண்ணுறேன்னா அந்தாங்க பயம். ஸோ என் நம்பி தான் இருந்துட்டு சொல்லிட்டே இருந்தேன், ஸோ இது வந்து பண்ணுங்க, ஸோ நான் உங்களுக்கு வந்து சேஃபான வழியை வந்து காட்டுறேன், ஸோ இந்த வழியாக போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எந்த ஒரு பயம் இருக்காது. ஸோ சின்ன சின்ன பூச்சிங்க தான் வரும், அதை நீங்கள் வந்து ஈஸியாகவே வந்து அடிச்சிடலாம். ஸோ பாம்பெல்லாம் அந்தளவுக்கு வராது, வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொன்னால். ஸோ அவனை நம்பி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த கேவுக்குள்ளே இறங்க போகிறேன், என்னென்ன சம்பவங்களாக போகுது அப்படிங்கிறது வந்து பொறுத்து வந்து பார்க்கல. ஓகேவா, ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து வேகம் ஓட ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பெரிய டைனோசர் இருக்கிற வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சரியாக தெரியல. ஓகே, எக்ஸ்ப்ளோர் நோட் பார்த்தீங்கன்னா இருக்குதுங்க. ஸோ ஓகே, ஆனால் பாக்ஸ் இருக்கான்னு தெரியல. ஸோ சில இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இது மட்டும் இருக்குது, ஸ்ட்ரக்சர் மட்டும் இருக்குது, ஆனால் அந்த பாக்ஸ் இருக்க மாட்டேங்குது. எடுத்துட்டா நான் கூட தெரியல, எங்கெல்லாம் வந்து எடுத்த மாதிரி ஞாபகம் இல்லை. ஆனால் இது எங்கே போச்சுன்னு தெரியல பாக்ஸ். ஒருவேளை நம்ம அந்த பர்சியூட் ஆன் பண்ணால் மட்டும் தான் எங்கள் பாக்ஸ் வருமானும் சரியாக தெரியல. ஓகேங்களா, ஸோ ஆனால் ஆன் பண்ண வேற எங்கேயும் தூரமாக தான் காட்டு, பக்கத்தில் இருக்கிறது வந்து காட்ட மாட்டேங்குது. ஸோ அதனால் இப்போதைக்கு அதை விட்டுட்டு நம்ம வந்து கேவை கண்டுபிடிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ அந்த சென்டர் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதுக்குள்ளே போனால் நம்மளுக்கு வந்து கேவ் கரெக்டாக இருக்கும். அதை தான் இப்போதைக்கு நம்ம வந்து தேடி போகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன தராது, ஓகே பராசராக லைட்டாக பயமாக தான் இருக்குது, ஏன்னா இதுக்குள்ளே டேஞ்சரஸ் டைனோசர்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கும். நான் ஆல்ரெடி ஒரு டைம் இங்கே வரும்போது ஒரு டைமே இது ராப்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கிட்ட ஒரு டைம் கடி வாங்கி செஞ்சிருக்கேன். அதனாலே கொஞ்சம் சேஃபாகவே போகணும்னு நினைக்கிறேன். எந்த பக்கம் லெஃப்ட் சைடு அப்படி போகணுமா, ஸோ ஓகே இந்த இடம் தாங்க. ஸோ இதே இடத்துல நம்ம ஸ்ட்ரைட்டாக போனாலே போதுன்னு நினைக்கிறேன். ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா போயிடுவோம். இப்போதைக்கு நம்ம கண்ணை முடிவிட்டு பார்த்தீங்கன்னா வேகமாக பார்த்தீங்கன்னா ஓட ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா, ஸோ ஓகே அப்படியே வந்து பக்கத்தில் வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ கரெக்டாக வந்தேங்க, இன்னும் கொஞ்சம் தூரம் ஐயோ டேஞ்சரஸ் டைனோ வேற காட்டுது, என்ன டேஞ்சராக இருக்கும் வேறு தெரியாது, எவனும் வந்துடாதீங்களா குறுக்காகிது. ஸோ ஓகே இப்போதைக்கு ராப்டர் இது வந்துடக்கூடாது. ஸோ ராப்டர் இருந்தால் கூட பரவாயில்ல, பிடிச்சிடலாம், மற்ற பெரிய டைனோஸ் இது வந்துடக்கூடாது. ஸோ இந்த ஸ்ட்ரீட்லேயே நாங்கள் ஸோ கரெக்டாக வந்துடலாம். ஸோ ஓகே இப்போதைக்கு நம்ம வந்து இந்த இடத்துல தான் குதிக்கணும்னு நினைக்கிறேன். ஓகேங்க, கரெக்டாக வந்துடும்னு நினைக்கிறேன். என்ன அங்கே கீழே இருக்குது, ஓ மை காட், பார்க்குறக்கே பயமாக இருக்குது, ஏன்னா டேஞ்சர் காட்டலை. ஒருவேளை நம்மளை கடிக்காதுன்னு நினைக்கிறேன், குதிச்சிடலாம் அது மேலே. ஏஸ் ஓகே குதிச்சிடலாம். ஸோ டிலோபிடாசஸா, ஓகேங்க டிப்ளோடாஸா, ஐயோ பேரே வர மாட்டேங்குதே. ஸோ ஓகே என்னடா பண்ணுற, ஐயோ தள்ளுதுங்க, ஓ மை காட், ஆஹா டேஞ்சர் வேறு காட்டுது, ஏதோ பக்கத்தில் டேஞ்சர் டைனோஸ் வேறு இருக்குன்னு நினைக்கிறேன், ஆனால் எதுன்னு தெரியல. சரி ஓகேங்க, அதை விட்டு இப்போதைக்கு நம்ம இந்த பக்கம் போக ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த பக்கம் தான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கேவ் பார்த்தீங்கன்னா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கரெக்டாக பார்த்துட்டு தள்ளாதான் வண்டையா, என்னங்க தள்ளி தள்ளி விடுது, ஆனால் ஜாலியாக இருக்குது நம்மளுக்கு வந்து அடி படலன்னு நினைக்கிறேன், ஆனால் தள்ளி தள்ளி விடுது. ஓகேவா, ஓகே இப்போதைக்கு இங்கே தான் பார்த்தீங்கன்னா அந்த கேவ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கரெக்டாக எந்த இடத்துல தான் தெரியல, ஆஹா இங்கே இருக்குதுங்க. ஸோ கைஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா அந்த கேவுக்கு பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. ஸோ இந்த ஒரு கேவுக்குள்ளே நம்ம வந்து இறங்க போகிறோம். ஸோ இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து கேவுக்குள்ளே என்ட்ரானேன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு பர்சீட் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, ஸோ லெவலப்பும் பார்த்தீங்கன்னா ஆகுது. இப்போ நம்ம என்ன போட போகிறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா வெயிட் பார்த்தீங்கன்னா போட்டுக்கலாம். ஓகேங்களா, ஏன்னா மெட்டெல்லாம் கொண்டு வரக்கு நம்மளுக்கு வந்து வெயிட் பற்ற மாட்டேங்குது. ஸோ அதனால் வந்து போட்டுக்கலாம். இப்போதைக்கு நம்ம உள்ளே போக வேண்டியது நேரம் வந்துருச்சு நினைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு வந்து டார்ச் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஓ மை காட் லைட்டாக பயமாக தான் இருக்குது. ஸோ என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஸோ பார்ப்போம். ஓகேங்க, இந்த கிறிஸ்டல் தாங்க. ஸோ இந்த கிறிஸ்டல் வச்சு தான் நம்ம வந்து ஸ்பை கிளாஸ் பார்த்தீங்கன்னா மேக் பண்ண முடியும். ஸோ இப்போதைக்கு இதை கொஞ்சம் மைண்ட் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேங்களா, ஒரு ரெண்டு கிறிஸ்டல் இருந்தாலே போதுன்னு நினைக்கிறேன், நம்ம வந்து ஸ்பை கிளாஸ் பார்த்தீங்கன்னா மேக் பண்ணிக்கலாம். ஓகே ரெண்டு கிடச்சிருச்சு. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஃபைனலி நாளே கிடச்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு இது நமக்கு வந்து போதும். இப்போதைக்கு நம்ம வந்து கேவுக்குள்ளே போக ஆரம்பிக்கலாமா, இப்போதைக்கு நம்ம கையில் பார்த்தீங்கன்னா ஸ்வாட் வச்சுட்டு லைட்டை பார்த்தீங்கன்னா கையில் பிடிச்சிட்டு ஓட ஆரம்பிக்கலாங்க. ஸோ லைட்டாக பார்த்தீங்கன்னா பயமாக தான் இருக்குது, ஒரு பாம்பு இது வந்துடக்கூடாது. ஸோ பார்ப்போம், ஆஹா என்னது பச்சைக்கலில் இருக்குது, என்னன்னே தெரியல, காளானுங்கிறான். ஸோ ஓகே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள அப்படி நம்ம வந்து இறங்க ஆரம்பிக்கல. ஓகேங்களா, ஸோ ஓகேங்க இப்போதைக்கு வந்து ரைட் சைடு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ரைட் சைடு இறங்கி லெஃப்ட்டாக, ஓகே லெஃப்ட் சைடும் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து கிளம்ப ஆரம்பிக்கலாம். கேவ் போயிட்டே இருக்குது. ஸோ இந்த மைன்கிராஃப்ட் கேவ் கூட எனக்கு அந்தளவுக்கு பயமாக இருக்காது, இந்த கேவ் பார்க்குறக்கெல்லாம் லைட்டாக பயமாக இருக்குது, ஏன்னா உள்ளுக்குள்ள அவ்வளோ இருட்டாக இருக்குதா. ஸோ அது மூலமாக பாம்பு பூச்சி தேல் அப்படி இப்படின்னு எக்கச்சக்கமாக இருக்குங்க. ஸோ அதான் கொஞ்சம் பயமே. ஸோ ஓகே இங்கே எதுவும் இருக்கா, ஓகே எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு நம்ம வந்து ஓட ஆரம்பிக்கலாம். ஸோ அது கேவ் பார்த்தீங்கன்னா அது வாட்டுக்கு போயிட்டு இருக்குது, ஏங்க ஏதோ பெரிய இடம் மாதிரி தெரியுது, ஏதாவது இருக்கா, ஓகே பாம்பு இது இருக்கா இல்லைன்னு நினைக்கிறேங்க. ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை, பரவாயில்லைங்க என் தம்பி பார்த்தீங்கன்னா கரெக்டான வழியில் கூட்டிகிட்டு போகிறான்னு நினைக்கிறேன். ஸோ எதுவுமே இருந்த மாதிரி தெரியல. ஸோ இங்கே ஏதாவது இருக்கா, ஆஹா ஒன்றுமே இல்லைங்க, ஓகே இதுக்குள்ளே எதுவுமே இல்லை, பரவாயில்லையே நல்லா தானே இருக்குது. ஸோ இதுக்காக நான் வந்து பயந்துட்டு இருந்தேன், பட் பரவாயில்ல நல்லா தான் இருக்குது. ஓகே இதுக்கு கீழே ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன். ஏங்க என்னமோ படுத்துருக்குதுங்க பாம்பாது, ஓகே அது என்னென்ன தெரியல இருக்கு, நம்ம வந்து சுட்டு வர வச்சு பார்க்கலாமா. ஐயோ என்னோட கிராஸ் பவர் அங்கே வரைக்கும் போக மாட்டேங்குது, ஓ மை காட் இப்போ என்ன பண்ணுறது. ஸோ இறங்கிடலாம் நினைக்கிறேன். ஸோ பாம்பாக தான் இருக்கும். ஸோ பாம்பு ஈஸியாக நம்ம கத்தி வச்சு கொண்டல. ஓகேங்களா, ஸோ ஈஸியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே கைஸ் இப்போதைக்கு நான் வந்து இறங்கிட்டேன் கேவுக்குள்ளே, அது என்னென்னே தெரில. ஸோ ஓகே ஊராக ஏங்க வரவே மாட்டேங்குது. ஸோ ஓகே ஊர்ந்து போக மாட்டேங்கிறோம், சித்து போய் கிடக்குதா. ஸோ என்னன்னு தெரியல, தம்பி வரியே இல்லையாடா, ஆனால் பாம்பு இல்லைங்க வேற என்னமோ நினைக்கிறேன். ஆக பார்த்துருச்சு, ஓகே பார்த்துருச்சு, என்னது ஏங்க என்னதுங்க துப்புது, ஓ மை காட் என்னங்க விசத்தை கக்கிற மாதிரி கக்குது, ஓடுறா சோ ஓடுறா ஓடுறா அப்படி மேலே ஓடுறா, ஏங்க பாம்பு இல்லைங்க, நான் பாம்பு நினைச்சா உள்ள இறங்கினா, பட் இது வேற என்னமோ ஒன்று. ஸோ இது வந்து பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா பூரா இருக்கும் பார்த்தீங்களா, நம்ம வீட்டு குட்டி ஒன்று வரும்ல அதே மாதிரி இருக்குது, என்னடா அது எல்லாம் எங்கிட்ட இருக்குது எல்லாம் ப்ரோக் ஆயிடுச்சுங்க. ஓ மை காட் என்னது இவ்வளோ டேஞ்சரா, ஐயோ போச்சு, ஆஹா கடிக்குதுங்க கடிக்குதுங்க செத்துருச்சு, ஓகே ஒன்று கொண்டுட்டேன், ஏங்க கத்தி உடஞ்சிருச்சுங்க, ஓ மை காட் என்னது இது ஏங்க இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, ஐயோ தம்பி கடைசி ஒரே ஒருத்தர் இவனை மட்டும் செத்துட்டானா பரவாயில்ல தம்பி ப்ளீஸ் அண்ணுக்கா செத்து போயிடறா, கடிக்காரா அண்ணன் கடிக்காரா, ஐயோ கொன்றுவான் போலியா, ஐயோ கொண்டுட்டாங்க, ஓ மை காட் சோ கைஸ் என்ன இப்படி ஆகிப்போச்சு.
ஸோ காய்ஸ் இப்போதைக்கு நான் வந்து ரிட்டர்ன் வந்துட்டேன். ஸோ இப்போதைக்கு நம்மள்கிட்ட வந்து எந்த ஐட்டமுமே கிடையாது. ஸோ ஃபஸ்ட் ஆச்சு நான் வந்து ஆறு மாதிரி எல்லாமே வந்து உள்ளே கொண்டு போனேன். இப்போதைக்கு எதுவுமே இல்லாமல் உள்ள இறங்குறேன். ஸோ நம்பி பிடிச்ச எல்லாம் அடிச்சு போட்டேங்க, சேஃபாக கொண்டு போகிறேன்னு சொல்லிட்டு ஏன்டா அப்படி இந்த பூச்சிக்கிட்ட மாட்டி விட்டுன்னு சொல்லி அடிச்சு போட்டேன். அவன் சொல்கிறான் இந்த பூச்சி பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த கேவில் பார்த்தீங்கன்னா ஸ்பேனே ஆகாதமா, மற்ற கேவில் தான் ஆகுமா, அதுவும் இல்லாமல் இந்த பூச்சி பார்த்தீங்கன்னா மெட்டல் வந்து ரொம்பவே டேமேஜ் பண்ணுவாமா, அதனால தாங்க நம்ம ஸ்வாட் பார்த்தீங்கன்னா சீக்கிரமே உடஞ்சிருச்சு. ஸோ இல்லை அப்போ நம்ம ஸ்வாட் அவ்வளோ சீக்கிரம் உடஞ்சிருக்காது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஆர்மர்ஸ் எல்லாமே அதோட ஒரு துப்புலையே பார்த்தீங்கன்னா அது ஒரு டைம் துப்புச்சு பார்த்தீங்களா, அதுலேயே எல்லாமே ப்ரோக் ஆயிடுச்சுங்க. ஸோ பார்க்கறக்கே பார்த்தீங்கன்னா கொடூரமாக இருந்துச்சு. ஸோ இப்போதைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு பூச்சி தான் இருக்குது, நம்ம இப்போதைக்கு வந்து கிராஸ் வச்சு மேலேருந்தே வந்து அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம உள்ளுக்குள்ள இறங்கிக்கல ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி வேறு எதுவும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ அவனை நம்பி இப்போதைக்கு மறுபடியும் வந்துட்டுருக்கேன். ஏன்னா நம்மளோட பொருள் எல்லாமே இருக்குது, அது கஷ்டப்பட்டு மேக் பண்ணதா, அதனால் வந்து வேறு வழி தெரியல. இப்போதைக்கு நான் வந்து மறுபடியும் ரிட்டர்ன் வந்துட்டேன் ஓகேங்களா. ஸோ ஃபைனலி இப்போதைக்கு நம்ம வந்து இந்த பக்கம் லெஃப்ட் சைட் தானே ஓகே, மறுபடியும் பார்த்தீங்கன்னா அப்படி நம்ம வந்து போக ஆரம்பிக்கலாம். இங்கே வந்து அயனும் கிடைக்குது. ஸோ அதாவது மெட்டல் பிளாக்கும் இருக்குது, அதை நம்ம வேணும் அப்படின்னா மைண்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ அப்புறமா ஸோ தெரியுதா பூச்சி இருக்குதா, எங்கள் பூச்சை காணுங்க, எங்கள் நான் கொண்டதையும் கூட காணும், என்னோடய புட்டி மட்டும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இருங்க நம்ம வந்து ஃப்ரெண்ட் வியூ வந்து பார்க்கலாமா. ஸோ கரெக்டாக கீழே தெரிய மாட்டேங்குது, தூரத்துலேயும் இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஆஹா எதுவுமே இல்லைங்க, ஓகே என்னாச்சுன்னு தெரியலையே. சரி ஓகே இப்போதைக்கு நம்ம வந்து கீழே இறங்கிக்கலாமா, ஒருவேளை பூச்சி அந்த பக்கம் எங்கேயே போயிடுச்சு நினைக்கிறேன், எங்கள் பக்கத்தில் இருக்கா, ஓகே அந்த பக்கம் எதுவும் இல்லை. ஸோ ஓகேங்க ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளோட லூட்டெல்லாம் ஃபஸ்ட் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ ஓகே இப்போதைக்கு தம்பி ப்ளீஸ் எல்லாமே எடுத்துக்கலாம் ஓகே. ஹீலிங் பாட்டில் இந்த பாய்சன் பாட்டில் எல்லாமே எடுத்துட்டேன். ஸோ அந்த பூச்சி எங்கே போச்சுன்னு தெரியல, ஒருவேளை டீஸ் பண்ணி இதாக ஆயிடுச்சா. ஸோ டீஸ் பண்ண ஆகுமா, நான் கொண்டதையும் காணும் ஆனால் இன்னும் கொஞ்சம் டேமேஜ் இருந்துச்சு பார்த்தீங்களா, அதுவுமே காணாமல் போயிடுச்சு. ஸோ ஓகே நல்லதான் நம்மளுக்கு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அப்படி வந்து போக ஆரம்பிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஓகே. இங்கே இது இருக்குங்க ஸ்பைடருங்க, ஸ்பைடருங்க நிறைய வருது தம்பிகளா, ப்ளீஸ் அண்ணனுக்காக செத்து போகிறா ஓகே. இவ ஒருத்தன் சாவல் ஐயோ துப்புறானுங்களே மனைனுங்களா, நீங்களாச்சும் கொல்லாமல் இருக்கணும் அண்ணன், அவன் தான் என்ன கொண்டுட்டான், நீங்களும் கொண்டாதீங்களா. ஆகா நிறைய பேர் வரானுங்களே, என்னங்க இவ்வளோ பெருசாக இருக்குது, இவ்வளோ பெருசுலாம் வந்து பார்த்ததில்ல, குட்டி குட்டியாக இருக்கும் அந்த வெளியெல்லாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கேவுக்குள்ள இவ்வளோ பெருசாக இருக்குது, சீக்கிரம் செத்து போடா என்னங்க ஐயோ என் பாடி ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு, தண்ணி வேற கேட்குறான் இவன் வேற, ஏன்னா நேரம் கட்ட நேரத்தில் தண்ணி கேட்பேன். முடிச்சிட்டேண்ணா ஏங்க எல்லாத்தையும் முடிச்சிட்டேங்க, ஓ மை காட். ஸோ கைஸ் வேற மாதிரி நான் கூட செத்துருவேன் நினச்சி பயந்துட்டு இருந்தேன், பட் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். இப்போதைக்கு நம்ம வந்து ஹீலிங் போஷன் பார்த்தீங்கன்னா குடிச்சிக்கல ஓகேவா. ஸோ ஹீலிங் போஷன் பார்த்தீங்கன்னா குடிச்சிட்டேன், ஃபைனலி எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெக்கவர் ஆகிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வேற மாதிரிங்க நான் வந்து நினச்சே பார்க்கல ஸ்பைடர்லாம் கொள்வேன்னு சொல்லிட்டு, ஆனால் எல்லாத்தையுமே நான் வந்து கொண்டுட்டு ஓகேங்களா. இப்போதைக்கு அந்த ஒரு எனர்ஜி ப்ரீவ் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் நான் வந்து குடிச்சிட்டேன், ஒரு அது வந்து பாய்ஸ்ன ஃபைட்டுக்காக நின்று தெரில, அதையும் பார்த்தீங்கன்னா குடிச்சாச்சு. ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா கேவுக்குள்ள போக ஆரம்பிக்கல ஓகேங்களா. ஓகேங்க ஃபைனலி பார்த்தீங்க அப்புறம் அந்த பிளேஸ்க்கு வந்து வந்துட்டேன். ஸோ இதுதான் ஆர்டிஃபெக்டாக நம்ம சொன்னாங்க. ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து தேவையாமா, ஸோ அதை எடுக்கிறக்காக இவ்வளோ தூரம் வந்தோம், அங்கே ஒரே ஒரு ஸ்பைடர் இருக்குது, அதை மட்டும் கொண்டுட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஃபைனலி போக ஆரம்பிச்சிடலாங்க. ஸோ ஓகேவா. ஸோ இப்போதைக்கு அந்த ஸ்பைடர் தான் வந்து அடிச்சிட்டு இருக்கிறேன், ஆனால் அந்த பைப்பில் அச்சுச்சோ என்னாச்சு ஆட மண்டையா மயக்கம் போடுறதுக்கு உனக்கு வேறு நேரமே இல்லையா போச்சு, ஏங்க டோப்பர் லெவல் ரொம்ப கம்மியாச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ மை காட் ஸோ கைஸ் இப்போதைக்கு நான் வந்து எந்திரிக்கிறேன் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும், பட் சேஃபான இடத்துல இருக்குன்னு நினைக்கிறேன். சரி ஓகே வெயிட் பண்ணுங்க, வந்து எந்திரிச்சதுக்கப்புறம் நான் வந்து கண்ணி பண்ணுற ஓகேங்களா. ஸோ சார் நம்மளுக்கு எப்படி ஆகணுமா. ஸோ காய்ஸ் இப்போதைக்கு மயக்கத்துலேருந்து எந்திரிச்சாச்சு. ஸோ இப்போதைக்கு அந்த ஒரு ஸ்பைடர் பார்த்தீங்கன்னா அடிச்சு நம்ம பக்கம் கூப்பிட்டு இது வந்து இங்கே வச்சு டிஃபீட் பண்ணிடலாம் ஓகேங்களா. ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த கே இந்த வாட்டருக்கு பார்த்தீங்களா இதை தாண்டி வராது அப்படிங்கிற மாதிரி தம்பி சொன்னால். ஸோ ஃபைனலி இங்கே வச்சு நம்ம வந்து அடிச்சு போட வேண்டியது. ஆகா இன்னொன்று வேறு வருது, ஓ மை காட் ரொம்ப பயங்கரமாக இருக்குங்களே. சரி ஓகே இப்போதைக்கு நம்ம வந்து அடிச்சு போடலாம் ஓகே. ஆகா ஃப்ரெண்ட் வியூ பாருங்களேன், அந்த ஒரு சலந்தி வளருக்குல்ல அது என்ன ஃபுல்லாக சூழ்ந்துருக்குது. ஸோ நம்ம வந்து தேர்ட் பர்சன் ஏதாவது அடிக்கிற மாதிரி இருக்கும் நினைக்கிறேன். ஸோ ஓகே ஒன்றே ஒன்று கொண்டு கொண்டுட்டாங்க. ஸோ லாஸ்ட் ஒன்றே ஒன்று ஃபைனலி பார்த்தீங்க இதை மட்டும் டிஃபீட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஆர்டிஃபெக்ட் எடுத்து அப்படி நம்ம வந்து வேகம் பார்த்தீங்கன்னா ஓட ஆரம்பிச்சு வேண்டியதாங்க. ஸோ ஃபைனலி தம்பி ப்ளீஸ்ரா அண்ணனுக்காக சீக்கிரம் செத்து போடா ஓகே. இன்னொரு அடி பார்த்தீங்கன்னா வந்து போடுறேன் ஓகே. சாக மாட்டேங்கிறான் இவன் வேறு தயே துப்பாரா ஆடாரே ஏம்ல துப்பி துப்பி விட ஓகேங்க. ஃபைனலி பார்த்தீங்கன்னா இது ரெண்டு தினம் வந்து கொண்டுட்டேன் வேற மாதிரி. ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஆர்டிஃபெக்ட் எடுத்து நம்ம வந்து கிளம்பிட்டோம் அப்படின்னா இந்த ஒரு பர்சியூட்டை நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணால் நம்மளுக்கு வந்து லெவலப்பும் ஆகும் ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு பூச்சிலாம் வந்து நிறைய கொள்ற மாதிரி இருக்கும், ஏன்னா இதில் வந்து சிட்டின்னு பார்த்தீங்கன்னா கிடைக்கும் ஓகேவா. அந்த சிட்டின்னு வச்சு நம்மளால் பார்த்தீங்கன்னா சிட்டின் ஆர்மர் அப்படின்னு சொல்லி ஒன்று மேக் பண்ண முடியும். ஸோ அது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஆர்மர். ஸோ அடுத்த ஆறு மாதிரி நம்ம வந்து அதை தான் பார்த்தீங்கன்னா மேக்கும் பண்ண போகிறோம் ஓகேவா. ஸோ எனக்கு தெரிஞ்சு 36-35 ஸோ ஓகேவா அந்த ஒரு டைமில் தான் பார்த்தீங்கன்னா அது அன்லாக் ஆகுது. ஸோ அது வந்து அப்புறம் பார்த்துக்கலாம் என்னது ஃப்ரெண்ட் வியூ போர்ஷன் வர மாட்டேங்கல ஓ உள்ளே போகணுமா இந்த பக்கம் ஓகே. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஆர்டிஃபெக்ட் பார்த்தீங்கன்னா வந்து கலெக்ட் பண்ணலாம் நினைக்கிறேன். ஸோ வேறு எதுவுமே இல்லை. ஸோ ஃபைனலி கைஸ் இப்போதைக்கு இதை வந்து கலெக்ட் பண்ணிட்டு போக வேண்டியதான் ஓகே. இப்போதைக்கு இந்த ஆர்டிஃபெக்ட் எடுத்துகிட்டா ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து சர்ஃபேஸுக்கு வந்து போகணுமாமா. ஸோ அங்கே போயிட்டு அப்படின்னா இந்த ஒரு பர்சியூட் கம்ப்ளீட் ஆயிரும், நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா லெவல் இன்க்ரீஸ் ஆயிரும் ஓகேங்களா. ஸோ அந்த ஒரு ஆர்டிஃபெக்ட் இருக்குல்ல அதை நம்ம கொண்டு போயிட்டு ஸோ ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா என்னமோ பண்ணணும்னு சொன்னால் ஸோ அது வந்து எனக்கு சரியாக தெரியல. ஸோ அதை வந்து அப்புறமா பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு இங்கே இருக்கிற பூச்சிலாம் நம்ம வந்து அடிச்சு ஸோ அந்த சிட்டின்னு பார்த்தீங்கன்னா வந்து எடுத்துக்கலாம். ஸோ ஏன்னா சிட்டின் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நிறையவே தேவைப்படுது, அந்த ஃபுல் செட் ஆர்மர் பண்ணுறக்கே நம்மளுக்கு வந்து தேவைப்படுது ஓகேங்களா. ஸோ ஃபைனலி இப்போது இது வந்து எல்லாத்தையுமே வந்து கொண்டு கொஞ்சம் சிட்டின் பற்றி நான் வந்து கலெக்ட் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ ஓகேஸ் இப்போதைக்கு நான் வந்து எல்லா பூச்சியுமே கொண்டு சிட்டின் கலெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லூட்லேருந்து பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ண நிறையவே கிடச்சிச்சு. ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு இப்போதைக்கு நம்ம வந்து கிளம்பவும் ஆரம்பிச்சு ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து கே விட்டு வேகம் பார்த்தீங்கன்னா வெளியே போக ஆரம்பிக்கணும், ஏன்னா ரொம்ப நேரம் பார்த்தீங்கன்னா கேவுக்குள்ளே இருந்துட்டேன். ஸோ இதுக்கப்புறம் இருந்தோம் அப்படின்னா மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஸ்பேனாக இருக்கக்கூடாது, மறுபடியும் பார்த்தீங்கன்னா போட்டு தெளிக்கக்கூடாது, மறுபடியும் வீட்டிலிருந்து வர மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வேகம் பார்த்தீங்கன்னா வந்து ஓட ஆரம்பிக்க வேண்டியதான். ஸோ அப்படியே கண்ணை மூடிட்டு பார்த்தீங்கன்னா காட்டுத்தனமாக பார்த்தீங்கன்னா ஓட வேண்டியதாங்க. வெளியே போகிற வழி எதுவுமே தெரியல. ஸோ நம்பி தான் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட்டு சொல்லிட்டு இருக்கிறான், காதில் கத்தாரான்னு சொல்லி காதை மேலே ஒன்று போட்டு தள்ளி உட்கார வச்சிருக்கிறேன். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா குடுக்குடு நம்ம வந்து ஓட ஆரம்பிக்கல ஓகேங்களா. ஸோ
கரெக்டாக எந்த வழியில் போகிற மாதிரி தெரியல. நான் பாட்டுக்கில் பயத்தில் பார்த்தீங்கன்னா ஓடிட்டு இருக்கேன் கைஸ். ஏன் சொல்கிறேன் சொல்லி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு டைம் செத்துட்டோம், ஸோ இன்னொரு டைம் பார்த்தீங்கன்னா செத்துடக்கூடாது அல்லவா. ஸோ ஆல்ரெடி அந்த ஒரு கிறிஸ்டல் இருக்குல்ல, ஸோ அதை வேறு மெயினாக வந்து கொண்டு வந்தேன். ஸோ அதை பார்த்துட்டு இருக்கு நம்மள்கிட்ட நாலு கிறிஸ்டல் பற்றி வச்சிருக்கிறேன். ஏன்னா அதுக்காகவும் நான் வந்து மெயினாக அந்த கேவரன் பார்த்தீங்கன்னா பண்ண வைக்கிங்களா. ஸோ அந்த ஒரு கிறிஸ்டலுக்காக பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஆர்டிஃபிக்ஸ் நிறுத்தம் பார்த்தீங்களா. ஸோ அதுக்காக ஸோ அது வழியே நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்மூத்திங் பாம் ஏதோ கிடைக்கும் அப்படின்னா. ஸோ அதை எடுத்து தான் இப்போதைக்கு நம்ம வந்து ஒரு பிளேஸுக்கு பார்த்தீங்கன்னா போக போகிறோம் ஓகேங்களா. அந்த பிளேஸ் பேர் எனக்கு வந்து சரியாக தெரியல, மேபி உங்களுக்கு யாருக்காக தெரிஞ்சுனா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து வேகம் பார்த்தீங்க கே விட்டு வெளியே போக ஆரம்பிக்கலாம் ஓகேங்க. வாசல் பார்த்துட்டு நினைக்கிறேன் சிதுதான் வெளியே போகிற என்ட்ரன்ஸ். ஆகா யாரா பாறை கொண்டு வச்சது ஓகே, இந்த வழியாக நம்ம வந்து வெளியே போகணும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பர்சீட் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம் கைஸ். ஓகே நைட் வேறு ஆயிட்டா ஓகேங்க. ஃபைனலி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பர்சீட் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ லெவல் வேறு இன்க்ரீஸ் ஆயிருக்குது, அது இன்க்ரீஸ் பண்ணுற அளவுக்குலாம் டைம் கிடையாது. ஏன்னா எந்த இடத்துல எந்த ஒரு டைனோஸ் இருக்கு வேறு தெரியல, லைட்டாக பயமாக இருக்குது. சரி ஓகே ஐஸ், இதுக்கப்புறம் நான் வந்து நம்மளோட இச்சியை கூட்டிட்டு நான் வந்து கொஞ்சம் வீட்டு போயிட்டு தூங்கி எந்திரிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இடத்து இடம் சொன்ன பார்த்தீங்களா அந்த இடத்துக்கு போகும்போது உங்களுக்கு வந்து கண்ணி பண்ணுறீங்களா. ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ காய்ஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா அந்த பிளேஸ்க்கு வந்தாச்சு. ஸோ இந்த இடத்துல நம்ம அந்த ஆர்டிஃபிகேட் வச்சு ட்ரிபியூட் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா போகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் இவ்வளோ தூரம் பார்த்தீங்கன்னா இச்சிலேயே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஓகேங்களா, அதனால் கொஞ்சம் சேஃபாகவே வந்துவிட்டேன். ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து இந்த இடத்துல என்ன ஒரு கண்டிஷனில் இருக்க போதில் ஆகா ராப்டர் வேறு இருக்கே, ஓ மை காட் அங்கே பாருங்களேன் என்கிட்ட வேறு எதுவுமே இல்லை. ஸோ கையில் அடிக்க முடியுமான வேறு தெரியல. ஸோ போலாக கூட இல்லை, பிடிச்சிச்சு அப்படின்னா மறுபடியும் வீட்டிலேருந்து வர முடியாது. ஸோ அதனால் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அந்த ராப்டர் பார்த்தீங்கன்னா போகட்டும் ஓகேவா. அதுக்கப்புறம் நம்ம வந்து மேலே போக ஆரம்பிக்கலாம் மறுபடியும். ஸோ காய்ஸ் இப்போதைக்கு அந்த ராப்டர் போயிடுச்சு நினைக்கிறேன். ஸோ நானும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக சுற்றிட்டுருந்தா. ஸோ அந்த ராப்டர் பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியல, அதனால் நானும் பார்த்தீங்கன்னா ட்ரிபீட் பண்ணலாம்னு சொல்லி வேகமாக பார்த்தீங்கன்னா ஓட ஆரம்பிச்சிட்டேன் வந்து. ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து வேகம் ஓடி போய்ட்டு மேலே பார்த்தீங்கன்னா ட்ரிபீட் பண்ணி விட்டுலாம் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸ்க்குலாம் வரேன். நான் தூரத்துலேருந்து பார்த்துருக்கிறேன் வீட்டு பக்கத்துலேருந்து, என்னமோ ஒன்று சவுப்புகள் லைட் எரியும் தெரியும், ஆனால் அது என்னென்னு எனக்கு வந்து தெரியாது. ஸோ இன்றைக்கி என் தம்பி சொன்னதுக்கப்புறம் தான் ஸோ இந்த மாதிரிலாம் விஷயம் இருக்கா அந்த கேமில் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு வைக்கிங்களா. ஸோ ஃபைனலி இப்போது இதை ட்ரிபியூட் பண்ணால் அப்படின்னு நம்மளுக்கு வந்து ஏதாவது லூட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னால். ஸோ மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஸ்மூத்திங் பாம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னால், அப்படி இல்லை அப்படின்னா எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு லக் இருந்தால் வேறு லூட் கூட கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னால். ஸோ ஓகே நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படிங்கிறது பார்த்துலாம். இப்போதைக்கு அந்த ட்ரிபியூட் வந்து அந்த ஆர்டிஃபிகேட் எடுத்து நம்ம கைக்கு வச்சு ட்ரிபியூட் அழுத்தி விட்டுருந்தேன். ஸோ உள்ள பார்த்தீங்கன்னா கீ இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து அங்கே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு லைட் பார்த்தீங்கன்னா மேலே போச்சு பார்த்தீங்களா. ஸோ அந்த லைட்டு தான் பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கிஃப்ட் பார்த்தீங்கன்னா கொடுக்கும். ஸோ வந்துருச்சுங்க நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்மூத்திங் பேம் கிடச்சிருக்கா வரும் பார்த்தீங்கன்னா உடன் சீல்டு வைக்கிங்களா. ஏடா சீல்டு கொடுத்தீங்க, அது ஒரு மெட்டல் சீல்டாச்சு கொடுத்துருக்கலாம்ல. சரி ஓகே விடுங்க, இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து ரெண்டு லெவல் அதிகமாக இருக்குது. ஸோ என்ன போடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெயிட் 1 போடலாம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டெமினா 1 போடலாமா இல்லை மெல்லி போடலாமா. ஸோ ஓகே ஸ்டெமினாவே நான் வந்து போடுறேன், ஏன்னா மெல்லி நிறைய பேர் வந்து வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. ஸோ என்னது விச்சர் ஆன்லைன் லுக் லைக்கே கெட்டிங் பிரிட்டி குட் பிளேயர், ஓ நம்மளை பார்த்து 60 லெவல் பிளேயர் மாதிரி பிளே பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். ஓகே ஓகே அதெல்லாம் எனக்கு வந்து பரவாயில்ல, பெருமையாக தான் இருக்குது. ஆனால் இப்போதைக்கு வந்து ஸ்டே இன் சிங்கிள் பிளேயரே கொடுத்துக்கலாம் ஓகேங்களா. நம்மளுக்கு இப்போதைக்குலாம் அந்த மாதிரி வேணாம். ஸோ கொஞ்ச நாள் கழிச்சுனா நம்ம வந்து மல்டி பிளேலாம் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணலாம், ஏன்னா அந்தளவுக்கு நம்மளுக்கு வந்து ப்ளே பண்ண தெரியாது. என் நம்பி சொல்லி கொடுக்க சொல்லி கொடுத்து தான் ப்ளே பண்ணிட்டு இருக்கிறேன் ஓகேங்க. ஃபைனலி பார்த்தீங்கன்னா 38th லெவலில் பெட்ரோடான் சேடல் அன்லாக் ஆகுதுங்க வேறு மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம வந்து பறக்க ஆரம்பிக்கலாம், இன்னுமே நம்ம வந்து வேகமாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கலாம் ஓகேவா. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் நான் வந்து பெட்ரோடான் சேடல் பார்த்தீங்கன்னா அன்லாக் பண்ண பார்க்குறேன். ஸோ அதுக்குள்ளே ஒரு லெவல் அதிகமாக இருக்கிற பெட்ரோல் பார்த்தீங்கன்னா பிடிச்சி வைக்கிற வைக்கிங்களா. ஸோ வேறு லெவலில் நம்ம வந்து அடுத்த எபிசோடில் பறந்து இனிமே பார்த்தீங்கன்னா ஸ்கை எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கலாம், வந்து வாட்டர் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு ஆல்ரெடி. இதுக்கப்புறம் நம்ம வேகம் பார்த்தீங்கன்னா ஸ்கை எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கலாம் ஓகேங்களா. ஸோ ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது அடுத்த வீடியோக்காக. ஸோ பாப்பா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே இருக்கு பாருங்க ஸ்பை கிளாஸ். ஸோ இந்த ஸ்பை கிளாஸ் மேக் பண்ணுறதுக்கான அந்த கிறிஸ்டல் பார்த்தீங்கன்னா மைண்ட் பண்ண வந்தேன். ஸோ நம்மளுக்கு வந்து 4 கிறிஸ்டல் பார்த்தீங்கன்னா இருக்குது, ஆனால் இதுக்கு வந்து 2 கிறிஸ்டலே போதும் ஓகேவா. இதுக்கப்புறம் ஃபைபர் விட்டெல்லாம் வந்து கேட்குறாங்க, இதெல்லாம் நம்ம வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இச்சி வேறு காணுமே, இங்கே தாங்க விட்டேன் இச்சியே. ஆனால் இச்சி மண்டையா எங்கடா போனான்னு விட்டுட்டு. ஸோ இவன வேறு போய் தேடணுமா. ஸோ சார் சரி இருங்க, ஃபஸ்ட் நம்ம அந்த பக்கம் நிலத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இச்சி போய் தேட ஆரம்பிக்கலாம் ஓகேங்களா. ஸோ வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்பை கிளாஸ் பற்றி நம்ம வந்து மேக் பண்ணி வைக்க வேண்டியதான். ஸோ ஓகே அந்த இச்சி வேறு காணுமே, எங்கடா போன மண்டையா. ஆஹா என்னது ஏங்க இச்சி பார்க்கல இங்கே வந்துட்டு இருக்கிறான், ஓகே ஏன் பின்னாடி வந்துருப்பான் நினைக்கிறேன். ஸோ ஃபைனலி நம்மளை கூட்டிட்டு போறக்காக அவனே வந்துடா. ஸோ இப்போதைக்கு நம்ம இச்சி கூட்டிட்டு அப்படி அந்த வேகம் பார்த்தீங்கன்னா போக ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன். ஸோ ஃபைனலி கைஸ் இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து கேவல் கேவு பார்த்தீங்கன்னா போகலான்னு நினச்சா. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேவு வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா வந்து பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இன்றைக்கி வீடியோ எப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ காய்ஸ் ஃபைனலி இப்போதைக்கு நம்ம வந்து வீட்டுக்கு வந்தாச்சுங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம நேராக போய்ட்டு என்ன பண்ண போகிறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பை கிளாஸ் மேக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேண்ட் பார்த்தீங்கன்னா ரிப்பேர் ஆச்சு பார்த்தீங்களா, அதாவது நம்மளோட ஆர்மர் ஓகேவா. அந்த ஆர்மர் ஃபேண்ட் தான் அது. ஸோ சிட்டின் ஆர்மர் வச்சு நம்ம வந்து மேக் பண்ணுற மாதிரி இருக்கும். 271 சிட்டின் கூட நம்மள்கிட்ட வந்து இருக்குது ஓகேங்களா. ஸோ அதை வச்சு தான் ஃபுல் சிட்டி ஆர்மர் மேக் பண்ணோம். ஸோ கூடி சீக்கிரம் பார்த்தீங்கன்னா மேக் பண்ணிடலாம் ஓகேங்களா. அதுக்கப்புறம் இந்த ஸ்வாட் இதையும் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள வச்சுக்கலாம். ஸோ அப்புறமா பார்த்தீங்கன்னா இது வந்து ரிப்பேர் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து ஸ்பை கிளாஸ் மட்டும் மேக் பண்ணிட்டு அதுலேருந்து பார்க்குறக்கு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி வந்து பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ அந்த ஸ்பை கிளாஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல் அப்படிங்கிற மாதிரி என் தம்பி சொல்லிட்டு இருந்தான். ஸோ அதை வச்சு நம்மளால் பார்த்தீங்கன்னா தூரத்துலேருந்து அனிமல்ஸோட லெவல் பார்த்தீங்கன்னா பார்க்கலாமாம்மா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை டோப்பர் லெவல், அதாவது நம்ம வந்து அடித்தோம் அப்படின்னா எத்தனாவது அடியில் பார்த்தீங்கன்னா அது வந்து அன்கான்சியஸ் ஆகும், எவ்வளோ டேமேஜ் எடுத்து அன்கான்சியஸ் ஆகும் அப்படின்னு அதை வந்து பார்த்து சொல்லும் அப்படிங்கிற மாதிரி சொன்னால். ஸோ அந்தளவுக்கு வந்து இதில் யூசேஜ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறான். ஸோ பார்ப்போங்க இஸ் ஓகேவா. ஸோ ஓகே ஃபைனலி பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போதைக்கு அதை வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாமா. ஸோ ஓகே யூஸ் கொடுத்தாச்சு ஓகேங்க. என்னது இது பார்க்க முடியல ஓகே, ஸ்கோப் கொடுக்கணுமா ஓகே. இங்கே பாருங்கள் நம்மளோட பியோமியா ஓகே, அதோட லெவல் பார்த்தீங்கன்னா காட்டுது, அது வந்து என்ன ஃபீமேலாக என்னென்னு காட்டுது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா டோப்பர் லெவல் காட்டுது, ஆனால் இது நம்மளோட டைனோசர் அப்படிங்கிறனால பார்த்தீங்கன்னா ஜீரோவில் தான் இருக்குது. மேபி வேறு டைனோசர் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து எவ்வளோ
எவ்வளோ அடிச்சு வந்து டேம் ஆகும் அப்படிங்கிறது பார்க்கலாம் நினைக்கிறேன். ஸோ கைஸ் வேற லெவலில் இருக்குது. ஸோ வேற தண்ணிக்குள்ள இருக்குதா? ஸோ என்னது டிலோபிராசஸ் இருக்கானா? ஸோ இவன் பாருங்க, இது வந்து ஃபீமேல். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஸ்பை கிளாஸ்ல நம்ம தூரத்துலேயே பார்த்துக்கலாம் நினைக்கிறேன். ஸோ வந்து பக்கத்தில் போகணும் அப்படிங்கிற அவசியம் பார்த்தீங்கன்னா இருக்காது. ஸோ வேற லெவல் தான் கைஸ், ஓகேவா? ஸோ ஓகே, ஃபைனலி எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா இதில் எண்ட் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு வீடியோ எப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ அந்த கேவரன் வேற லெவலில் பண்ணியிருப்போம், பட் ஒரு டைம் செத்துட்டோம். ஸோ பரவாயில்ல விடுங்க, அடுத்த டைம் பண்ணும்போது நம்ம வந்து வேற லெவலில் பண்ணிடலாம், ஓகேவா? ஸோ ஓகே, ஃபைனலி இந்த வீடியோ பண்ணிக்கலாம் நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் வீடியோ சொல்ல பாய், சொன்ன சூப்பராக சந்திக்கலாம். பாய்.